சிறப்பாக பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருப்பதையும் நீங்கள் பத்திரிகை செய்தி டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரசிடென்சி காலேஜ் அரசு கலைக்கல்லூரி 3வது இடத்தில் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஐடி தான், ஐஐடி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்தியாவிலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அண்ணா பல்கலைக்கழகம் இந்த 2 வருஷத்தில் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், ரிசர்ச்சை பொறுத்த வரையில் 32வது இடத்துல இருந்தது, இந்த வருஷம் 13வது இடத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் வளர்ந்திருக்கிறது. இன்ஜினியரிங்கில் 18வது இடத்துல 2021 இருந்தது, இப்போ அது 13வது இடத்திற்கு வந்திருக்கிறது. யூனிவர்சிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருந்தது, இப்போ 14வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஓவரால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் 25வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் இப்பொழுது 18வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக செய்து கொண்டிருக்கிற நன்மைகள். ஆகவே அவர் என்ன சொல்கிறார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கல்வி குறைஞ்சி போச்சு, தரம் குறைஞ்சி, எங்கே போய் எதை பார்த்தார், அவர் எந்த கல்லூரிக்கு போனார், நாங்கள் இதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து கொண்டிருப்போம். அந்த அடிப்படையிலே சொல்கிறோம், தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி நான் முன்பே சொன்னதைப் போல எண்ணிக்கையில் மட்டுமல்ல 51.4% முதலிலே இருந்து இப்போது 53% வளர்ந்திருக்கிறது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையிலே தான் தமிழகத்தினுடைய எண்ணிக்கையும் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புதுமைப்பின் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்படுத்தியிருக்கிறார். கிராமப்புறத்து மாணவர்களெல்லாம் மாணவியரெல்லாம் படிக்க வேண்டும் என்று தான் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது மட்டுமில்லாமல், மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்லூரி கட்டணம் கிடையாது, அவர்களுக்கு இலவசமாக விடுதி, இதையெல்லாம் அறிவித்திருக்கிறார். மாணவிகளுக்கு என்று மாதம் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் புதுமைப்பின்